அசத்தை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது நாடி நரம்பு கிளர்ச்சியின் காரணமா? அப்போ சுக்கிலமும் சுரணிதமும் சேரும்போது ரெண்டு வெப்பமும் சரியா இருக்க வேண்டும். சுக்கிலத்து உஷ்ணம் மிகுதியானால் வெப்பம் மிகுதியானால் அணுக்கள் செத்துவோம். அது ரொம்ப பெரிய பிரச்சனை தார். அதே மாதிரி இது கரு குடுங்காரத்தில் அப்போ அசுத்தங்கள் இந்த உடம்பு தோன்றும் போதே சுத்தமும் அசுத்தமும் சேர்ந்து சத்து அசத்து. இப்போ ஆசான் சொல்லி சத்து விசாரம், சத்தும் அசத்தும் சேர்ந்தது உடம்பு மனிதனாக எல்லா ஜீவராசிகளும். அப்போ சத்து அழியாதது, அது சாக கல்வின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பேச வேண்டும். இப்போ அன்பர் தனிவடன் இதை விட நான்காம் படி கீழாறு மேலாறு தத்துவங்களை மூலாதாரத்தை கீழே தள்ளி என்பதெல்லாம் பெரிய வார்த்தை. அது யோகிகளுக்கு மட்டும் அனுபவத்தில் வருவது, அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாதது அது உணரக்கூடியது. அப்போ ஒரு மனிதன் தோன்றியிருக்கான்றால் மும்மலத்தால் காமதேகம். இது காமதேகத்துக்குள் காமதேகம் அல்லது தூளதேகம் அது புற உடம்பு, அது அசத்து. அதற்குள் சூட்சம தேகம் ஒளி உடம்பு இருக்கு. அப்போ தூளதேகம் அசத்தாகிய அசத்து தேகம். அப்போ அசுத்தங்கள் சேர்ந்தது சுக்கிலமாகிய அசுத்தமும் சுரணிதம் சுரணிதம் என்று சொல்லப்பட்ட அசுத்தமும் பெண்பாடு உள்ள சுரணிதமும் ஆண்பாடு உள்ள சுக்கிலமும் சேர்ந்து கருப்பையில் கலக்கும். கலந்து என்னாகும்? 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் அது உருவாகும், குழந்தை உருவாகும். அப்போ பெண் முழுகாமல் இருக்கிறா என்றால் கரு கூடியிருக்கு என்று பொருள். அப்போ 10 மாதம் தீட்டு தான். ஐயிரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூய்மை தான். ஐயிரண்டு திங்கனா 10 மாதம், ஐயிரண்டு திங்களாய் திங்கள்னா மாதம், அடங்கி நின்ற தூய்மை தான். தூய்மைனா தீட்டு. கையிரண்டும் காலிரண்டும் கண்ணிரண்டும் ஆகிய கை கால்கள் கண்கள் உறுப்புகள் கவி செய்யுள் நடைக்காக சொல்ற கையிரண்டு காலினா உடம்பு உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் கையிரண்டும் காலிரண்டும் கண்ணிரண்டும் ஆகிய மெய் திரண்டு சத்தமாய் வழங்கி ரச கந்தமும் தூயகாயமானதும் சொல்லுகின்ற தூய்மையினர். அந்த சொல்ல தூய தூயகாயமானதும் சொல்லுகின்ற தூய்மை தான் சத். அப்போ தூய்மையான காயம். அப்போ சேரும்போது கரு கூடும்போது அசுத்தங்கள் சேர்ந்து கூடுவதும் தீட்டு வெளியாகாமல் இருந்து உடம்பு ஊருள் திறன் குழந்தை உருவாகுதும் பிறகு பிறக்குது. அதுக்குள் எல்லாம் உள்ள பரம்பொருள் 95-99% அசத்தாகவும் 1% சுத்தமாக இருக்கு. அந்த 1% சத்து, அந்த 1% என்று சொல்லப்பட்ட ஒன்று தான் சத்து. அதை பற்றி விசாரிக்கிறோம். விசாரம் விசாபி என்றால் குற்றம், சாரணா நீக்குன்னு அர்த்தம். அவர் அவரே சொல்லிட்டார் ஆசன். ஏன்னா ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு ரொம்ப பெரிய கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.